அன்பு உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பேர் சக்திதாசன். சரி வாங்க, இன்றைக்கி வீடியோ கொள்ள போகலாம். எலுமிச்சை தோலில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலுமிச்சை சாற்றில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன என்பது நாம் அறிந்தவையே. ஆனால் எலுமிச்சை தோலிலும் ஏராளமான நன்மைகள் உள்ளன, அவற்றை அறிந்து கொள்ளலாம். இரவு உறங்க செல்லும் முன் எலுமிச்சை பழத்தில் பாதியை முகத்தில் தடவி கொண்டு காலையில் குளிர்ந்த நீரில் முகம் கழுவினால் முகம் பளபளப்பான அழகுடன் இருக்கும். எலுமிச்சை பழ தோலுடன் உப்பை சேர்த்து காய வைத்து அதை பவுடராக்கி பல் துலக்கினால் பற்கள் பளிச்சென்று இருக்கும். குளிர்சாதன பெட்டியில் எலுமிச்சை தோல் வைத்தால் மனம் வீசும், அதனால் துர்நாற்றம் இருக்காது. எலுமிச்சை தோலை வெயிலில் உலர்த்தி நன்கு காய்ந்தவுடன் அதை பொடித்து அதனுடன் தேன் சர்க்கரை ஆலிவ் ஆயில் சேர்த்து முகத்தில் பூசி வர முகம் பளபளப்பாக்கும். எலுமிச்சை தோலில் உட்புறத்தில் உள்ள வெள்ளை தோலை நீக்கி விட்டு சிறு சிறு துண்டுகளாக அரிந்து அதில் தேவையான அளவு வெந்நீர் ஊற்றி 10 நிமிடங்கள் கழித்து வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து குடித்தால் உடல் எடை குறையும். நகங்களை 10 நிமிடங்கள் வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து பின் எலுமிச்சை தோலை நகங்களின் மீது தேய்த்து கழுவிவிட வேண்டும். இதனால் நகங்களில் உள்ள மஞ்சள் நிறம் மறைந்துவிடும். எலுமிச்சை தோலை பற்களில் தேய்த்து வாய் கொப்பளித்து வர பற்களின் மஞ்சள் நிறம் நாளடைவில் மறைந்து வெண்மையடையும். எலுமிச்சை தோலுடன் வெள்ளை வினிகர் கலந்து அதை நல்ல வெளிச்சம் உள்ள இடத்தில் 2 வாரம் வைத்து அதை கிரைனைடு மற்றும் மார்பில் தவிர அனைத்து இடத்திலும் சுத்தம் செய்யும் கலவையாக பயன்படுத்தலாம். வீட்டில் எறும்பு கரப்பான் தொல்லை இருந்தால் உடனே எலுமிச்சை தோலை அறிந்து வைத்தால் போதும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்டான நியூஸ் வரணும் அப்படின்னா சக்திதாசன் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.